ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். ஈரான் தயார் செய்ய ஆரம்பித்துள்ள அணு ஆயுதம் இன்று இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய கான்ஃபிளிக்ட். உலக வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சிக்கல், மிகப்பெரிய அரசியல் குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அதற்கான மிக முக்கியமான காரணம் ஈரான் தயார் செய்ய ஆரம்பித்துள்ள அணு ஆயுதம். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு சொல்றாரு, ஈரான் கண்டிப்பாக அணு ஆயுதம் தயார் செய்யுது, அமெரிக்கா உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஈரானை தண்டிக்க வேண்டும் என்றும் சொல்லுது. ஆனா அமெரிக்கா தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. ஈரானை மொத்தமாக சாங்ஷன் என்ற முறையில் ஈரான் மீது இனிமேல் செய்வதற்கு எந்த விதமான பொருளாதார தடையுமே கிடையாது. அப்படியானால் ஈரானை தாக்கினால் மட்டும்தான் ஈரானை தண்டிக்க முடியும் என்பது தற்போதைய நிலைமை, அதுதான் உண்மை. ஆனால் தற்போது அமெரிக்காவால் இதனை செய்ய முடியவில்லை, முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஈரான் அணு ஆயுதம் தயார் செய்வது உண்மைதானா என்பதை விவாதிக்க ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வரக்கூடிய ஜூலை மாத தொடக்கத்தில் ஒரு கூட்டம் நடக்க இருந்த கூட்டம் தற்போது கேன்சல் செய்யப்பட்டுவிட்டது. அதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அமெரிக்காவை நேரடியாக தாக்க ஆரம்பித்து விட்டார். வார் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை அனுப்பவில்லை என்றும், வேண்டுமென்றே ஆயுதம் அனுப்புவதை தடை செய்துள்ளது என்றும், ஈரான் தயார் செய்யக்கூடிய அணு ஆயுதத்திற்கு எதிராக எதுவுமே செய்யல என்ற குற்றச்சாட்டை நேரடியாக நெத்தன்யாகு அமெரிக்கா மீது வைத்த காரணத்தால் அமெரிக்கா இஸ்ரேல் மீது கண்டிப்பாக கோபமான காரணம்தான் இந்த மீட்டிங் தற்போது கேன்சல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நெத்தன்யாகு ஈரானின் அணு ஆயுத திட்டங்களை கண்டுபிடிக்க ஆறு உளவு அமைப்புகளை ஒரு டீமாக அமைத்து ஈரானின் அணு ஆயுதங்கள் எங்க தயார் செய்யப்படுது என்ற ரகசியங்களை கண்டுபிடிக்க ஒரு பெரிய திட்டத்தை தயார் செஞ்சு பல ரகசியங்களை இப்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈரானில் இருக்கக்கூடிய பல யூனிவர்சிட்டிஸ், பல ஸ்கூல்ஸ் மற்றும் மருத்துவமனைகளின் லேப் மற்றும் அண்டர் கிரவுண்ட் கட்டிடங்களில் அணு ஆயுதங்கள் தயாரிக்கப்படுவதாக இந்த உளவு அமைப்புகள் கண்டுபிடிச்சிருக்கு. சோ இப்ப இஸ்ரேல் பிரதமரின் வாதம், ஈரான் கண்டிப்பாக ஈரான் லைட், ஈரான் பொய் சொல்லியிருக்கு, ஆனால் அமெரிக்கா இதை கண்டுபிடிக்கவில்லை, கண்டுக்கவே இல்லை என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு அமெரிக்கா மீது இஸ்ரேல் அரசாலும் முக்கியமாக இஸ்ரேல் பிரதமரால் வைக்கப்பட்டுள்ளது. ஈரானின் மொத்த அணு ஆயுத ரகசியமும் இப்ப இஸ்ரேல் கையில் இருக்கு. கண்டிப்பாக அண்டர் அன் அகாடமிக் அம்பிரலா, கல்வி நிறுவனங்கள் என்ற பெயரில் அணு ஆயுதங்கள் தயார் செய்யப்படுவது தவறு என்று உலக அரங்கில் இஸ்ரேல் ஈரானை குற்றம் சாட்டியுள்ளது. இப்ப எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஈரான் ஏன் அணு ஆயுதம் தயார் செய்யக்கூடாது? ஈரானை சாங்ஷன் என்ற பெயரில் எல்லா தடைகளுமே செஞ்சாச்சு, அதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் ஏதாவது செய்யணும்னா ஈரானை தாக்கினால் மட்டும்தான் உண்டு. ஆனால் அதை இப்ப இருக்கக்கூடிய சூழலில், போர் சூழலில் ஈரான் மீதான ஒரு தாக்குதல் என்பதை அமெரிக்காவால் செய்ய முடியாது. அது கண்டிப்பாக அப்படி ஒருவேளை ஏதாவது தாக்குதல் செய்தால், அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, ஈரான் மீது நேரடியான தாக்குதல் ஏதாவது செய்தால் அது கண்டிப்பாக ஒரு உலக போராக மாறிவிடும். அதற்கான காரணங்கள் அதிகமாக இருக்கு. சைனா மற்றும் ரஷ்யாவின் ஆதரவு ஈரானுக்கு தற்போது அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் இது. ஆனால் அமெரிக்கா சொல்லுது, ஈரானுக்கு கண்டிப்பாக எந்த விதமான அணு ஆயுதமும் கிடைக்காது, தயார் செய்ய முடியாது என்று தைரியமாக பேசுது. இந்த போர் ஒரு பெரிய போராக மாறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும், அதற்கான எல்லா சைன்ஸ், எல்லா அடையாளங்களும் தெரிய தொடங்கிவிட்டது. லெபனன் நாட்டில் வசிக்கக்கூடிய பல மேற்கத்திய நாட்டு மக்களை லெபனன் நாட்டில் இருந்து வெளியேற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்கா உட்பட பல நாடுகள் லெபனன் நாட்டில் இருந்து மக்களை வெளியேற்றுவதற்கான ஆபரேஷன்ஸ் தொடங்கிவிட்டது. இன்னும் கூட அமெரிக்கா இந்த போர் தொடங்க கூடாது என்பதற்கு முயற்சி செய்யுது. நீங்க பாருங்க, ஹெசபல்லாவுக்கு நல்லாவே தெரியும், இந்த போர் தொடங்கினால் வித்இன் த பிளிங்க் ஆஃப் அன் ஐ பாதி லெபனன் அழிந்துவிடும். ஆனால் அது ஹெஸ்பல்லா என்ற ஒரு அமைப்பு ஒரு தீவிரவாத அமைப்பு என்ற காரணத்தால் லெபனன் நாட்டின் பாதி மக்கள் அழிந்து விடுவார்கள், பாதி லெபனன் அழிந்து விடும் என்பது பற்றி அவர்களுக்கு கவலையே கிடையாது. இதே நிலைதான் இந்த காசாவிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய விஷயம், இஸ்ரேலின் மொத்த அயன்டோமுக்குமே ஆபத்து வந்து விடுமோ என்ற பயம் வந்துள்ளது. காசா, ஈரான், லெபனன் அப்படின்னு மூன்று முனைகளில் இருந்து தாக்குதல் நடக்குமானால் இஸ்ரேல் மக்களை இந்த அயன்டோம் ஆயுதம் பாதுகாக்க முடியுமா என்பது பெரிய கேள்வி. நீங்க நினைப்பீங்க,
அயன்டோம்னா ஏற்கனவே தோல்வி அடைந்ததே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். இதுவரை பலரும் பலவிதமாக பேசியிருக்கலாம், ஆனால் இதுவரையிலும் கண்டிப்பாக அயன்டோம் இஸ்ரேல் மக்களை நல்லபடியாக பாதுகாத்திருக்கு, அது கண்டிப்பாக தோல்வி அடையவில்லை. அதனுடைய ப்ரொடெக்ஷன் ரேஞ்ச், அதனுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, அதனுடைய அக்குரசி எவ்வளோ, பாதுகாப்பு அக்குரசி எவ்வளோ, அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் அயன்டோம் இதுவரைக்கும் இஸ்ரேல் மக்களை பாதுகாத்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது புரியும். அதனுடைய ரியல் அப்ஜெக்டிவ் அண்ட் பர்பஸ் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் அது எப்படி வேலை செஞ்சிருக்கு, அதனுடைய சக்ஸஸ் ரேட் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். அயன்டோம் பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதாவது இஸ்ரேல் மக்களை அயன்டோம் இதுவரைக்கும் நல்லபடியாக பாதுகாத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை, 4 அல்லது 3 முனைகளிலிருந்து போர் தாக்குதல் வருமானால், ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுதி, காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ், இப்போ லெபனனில் இருக்கக்கூடிய ஹெஸ்பல்லா, இன்னொரு பக்கம் ஈரான், இப்படி 4 முனைகளிலிருந்து இஸ்ரேலுக்குள்ளாடி தாக்குதல் வருமானால் அயன்டோம் வேலை செய்யுமோ இல்லையோ, அதை விட அதிகமாக இஸ்ரேலில் பொதுவாக மக்களை இவாக்குவேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட், அதற்கு பிரச்சனை வருமோ அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா பொதுவாக இஸ்ரேல் மக்கள் எப்போதுமே இவாக்குவேட் பண்ணுவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து போவதற்கு தயாராக எப்போதுமே எந்த நிமிடம் வேண்டுமானாலும், அது அவங்க வீட்டுக்கு கீழேயே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸாக இருக்கலாம், அல்லனா அதிகமான அயன்டோம் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நகர்ந்து செல்வதாக இருக்கலாம். இஸ்ரேல் நாட்டில் எப்போதுமே குறைந்த மக்கள் தொகை தான், எப்போதுமே அவர்கள் தயாராக இருக்கக்கூடிய நிலை. ஆனால் இப்போ 4 முனைகளிலிருந்து தாக்குதல் வரும்போது இந்த மக்களால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து இவாக்குவேட் பண்ண முடியுமா, அதுதான் கேள்வி. ஏன்னா இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கும் சரி, இஸ்ரேல் மிலிட்டரிக்கும் சரி, நார்தர்ன் எவாக்குவேஷன் பிளான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். காசா முழுவதுமாக தாக்கி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஹவுதியும் சரி, ஹமாஸும் சரி, ஹெஸ்பல்லாவும் சரி, இவங்க எல்லாருமே தொடர்ந்து தாக்குதல் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த நேரம் எல்லாருமே இஸ்ரேலுடைய சவுத்து பக்கம் போனாங்க. இப்போ திடீர்னு வடக்கு பகுதியிலிருந்து மும்மூரமான தாக்குதல் நடக்கும்போது எந்த பக்கத்திலேருந்து எந்த பக்கம் நகரலாம், எங்கேருந்து எங்கே இவாக்குவேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக மாறுது. கனடா இஸ் பிளேசிங் சாங்ஷன்ஸ் ஆன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இன் இஸ்ரேல். இஸ்ரேலில் பாலஸ்தீனியர்களை தாக்கியதாக சொன்ன ஒரு சில குழுக்களுக்கு கனடா பொருளாதார தடைகள் செஞ்சிருக்கு. இது கனடா மட்டும் கிடையாது, மற்ற ஒரு சில மேற்கத்திய நாடுகள் கூட பொருளாதார தடை செஞ்சது. பிரான்ஸ் வந்து ஏற்கனவே இஸ்ரேல் வந்து இந்த லெபனன் போரை தொடங்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கண்டிப்பாக பேசியிருக்கு. பிரான்ஸ் எக்ஸ்பிரஸஸ் எக்ஸ்ட்ரீம் கன்சர்ன் ஓவர் சிச்சுவேஷன் இன் லெபனன், லெபனன் போர் வந்து வரக்கூடாது. மொத்த மேற்கத்திய நாடுகளுமே, முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் வந்து இந்த லெபனன் போரை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க. அதற்கு நிறைய காரணம் இருக்கு. உலக அளவில் லெபனன் இஸ்ரேல் போர் வந்து இதுவரைக்கும் அதிகமான ஆபத்துக்களை உருவாக்கி இருக்கு, அதனால தான் எல்லாருமே பயப்படுறாங்க. ஹெஸ்பல்லா அப்படிங்கிறது ஒரு பெரிய படை, இதை சப்போர்ட் பண்ணுறது, இதுக்கு பின்னாடி இருந்து இந்த படைக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கக்கூடிய நாடு ஈரான். ஈரான் கிட்ட ஆயுதம் இருக்கு, பணம் கிடையாது, ஆயுதம் இருக்கு, நியூக்ளியர் ஆயுதம் கண்டிப்பாக தயார் செய்யப்படுது. எனவே ஈரானின் ஆதரவு இருக்கக்கூடிய ஹெஸ்பல்லாவுடன் ஒரு முழு நீள போர் அப்படின்னு ஒன்று தொடங்குமானால் லெபனன் இஸ்ரேல் போர் வந்து ஒரு பெரிய வளைகுடா போராக மாறும். இன்னைக்கு செக்யூரிட்டி கேபினட் மீட்டிங் நடக்கு, ஹெஸ்பல்லா கூட போரை தொடங்குறதா இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு போரை தொடங்கலாம் அப்படின்னு இஸ்ரேல் நாட்டின் செக்யூரிட்டி கேபினட் இன்னைக்கு மீட் பண்றாங்க. நீங்க பாருங்க, லெபனன் போர், ஹெஸ்பல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு போர் தொடங்குமானால் பாதி லெபனன் அப்படின்றது சொல்றதுக்கு முன்னாடியே அழிந்து நாசமாகிவிடும். இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஹெர்சாக், நத்தன்யாகு எல்லாருமே இன்னைக்கு வடக்கு பகுதியில் போய் ஒரு பெரிய பேட்ரோலிங் பண்றாங்க. ஒரு அப்போகாலிப்டிக் போர் மாதிரி இந்த போர் நடக்க போகுது, இந்த ஹெஸ்பல்லா போர். உலக அளவில் இப்படி ஒரு போர் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையாக இருந்தது. இப்போ இல்லை, பல வருடங்களாகவே இஸ்ரேலுக்கு 4 முனைகளிலிருந்து போரை சந்திக்கக்கூடிய சூழல் வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்தது. ஏன்னா இஸ்ரேல் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, அந்த போர் ஒரு பெரிய போராக, உலக அளவில் இதுவரைக்கும் அப்படி ஒரு போர் நடக்காத போராக மாறிவிடும். ஏன்னா இஸ்ரேலுடைய ஆயுதங்களும் இஸ்ரேலுடைய வார் ஸ்ட்ராட்டஜி வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவனுடைய போர் வலிமை, அவனுடைய இராணுவத்தோட வலிமை, அவனுடைய இன்டெலிஜென்ஸ், அவனுடைய ஸ்ட்ராட்டஜிக் திட்டங்கள் வந்து யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. தே ஆர் சோ அன்பிரடிக்டபிள் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் வந்து, இஸ்ரேலுடைய ஸ்ட்ரைக்ஸ் வந்து இப்போ கூட சிரியா, லெபனன் அப்படிங்கிற பகுதிகளில் பில்டிங் ஃபிளாட்டனிங், மக்கள் இறக்குறது, காயப்படுறது அப்படின்னு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஜெர்மனி, நெதர்லாண்ட் இது மாதிரியான
மேற்கத்திய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அவங்களுடைய மக்களை வந்து உடனடியாக லெபனன் விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பேசியாச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம காஷ்மீர் பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? ஃபாரின் அரைவல்ஸ் இன் காஷ்மீர் ரைசஸ் பை 300%, 300% அதிகமாக வெளிநாட்டு மக்கள் காஷ்மீருக்கு வர்றது அதிகரிச்சிருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பல பில்லியன் டாலர் ரெமிட்டன்ஸாக வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு இந்த வருஷம் வந்திருக்கு. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த 300% ரைஸ் இன் ஃபாரின் டூரிசம், வெளிநாட்டு மக்கள் நம்ம காஷ்மீருக்குள்ளே வரக்கூடியது எந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டை காட்டுது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. அதை பற்றிய விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் இல்லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரெண்ட் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.